உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பறையன் மார்க்கன். என்ன தெரியாதவங்க இந்த குறிஞ்சி காட்டுல யாருமே இல்ல. உண்மைய சொல்லுங்க, நீங்களாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதைய உண்மைய சொல்ல. ஐயோ, டேய் ஜிந்தா, இல்ல மழை பெய்யுது, நல்லா இடியும் இடிக்குது. நீங்களா இந்த பக்கம் வந்தீங்களே? வேண்டாம் வேண்டாம், மழை பெய்யறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும், அப்படிதானே? ஆமா ஆமா. பொழுது சாஞ்சிருச்சு பாருங்க, மழை வேற வர மாதிரி இருக்கு. காத்து இன்னும் இங்க வரலையே. வர வேண்டாம், எங்கேயாவது போகட்டும். கிட்டு, யாராவது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஆமா, அது இருக்கட்டும். நீ எப்படி உடனே கிளம்பி வந்த? அம்மா, விளையாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது பந்து வந்து என் மேல விழுந்துருச்சு. அந்த நேரத்துல கண்டன் எங்க எல்லாரையும் ஓட வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அக்காவையும் அப்பாவையும் காணோம். என்னங்க, அவன் சொன்னது கேட்டீங்களா? அவங்க கந்தனோட சண்டை போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கந்தன் நம்ம பிள்ளைங்களே ஏதாவது பண்ணிருப்பானோ? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. கிட்டு, என்ன இது? இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நாங்க எல்லாரும் அவங்கள அந்த இடத்துல தேடி அலைஞ்சோம், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அக்கா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. காத்துவோ அப்பூவோ வந்துட்டாங்களா? இல்லங்க, இப்பதான் நாங்க அவங்கள தேடி போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க அவங்கள பாத்தீங்களா? யா
யாராவது என்னை காப்பாத்துங்க. முடியலையே, என்னால முடியல. யாரோ உதவி கேட்டு கத்துறாங்களே, நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் வேண்டாம் காத்து, ஒருவேளை நம்ம தாக்க வந்த அந்த மார்க்கனா இருப்பாரு, நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அப்போ எதிரியா இருந்தாலும் ஆபத்துல இருக்கும் போது போய் உதவி செய்யணும். ஒருவேளை அது வேற யாராவது இருந்தாங்கன்னா எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நல்ல மனசு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க வீட்டுக்கு போக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது, இனி அந்த லாடனோட மருந்து தேய்ச்சாதான் இந்த வலியெல்லாம் போகும் போல இருக்கு. லாடனுங்களா? முள்ளுப்பாண்டி அண்ணனும் கிரி செல்வன் அண்ணனும் தானே? ஆமா, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மருந்து விக்கிறதுக்காக அடிக்கடிக்கு எங்க ஊர் வந்து போவாங்க. அப்படின்னா பிரச்சனையே இல்ல. உங்க ஊருக்கு போறதுக்கான வழி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம்.
அவ்வளோ கஷ்டமா? பானு, பபலு, ரெண்டு பேரும் எங்க போனாங்க? எங்க போயிருந்தீங்க? சேட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகே அப்பா, டாடா. டேய், ரெண்டு பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல, ஓடிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. மெதுவா மெதுவா. அம்மா, இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. வா வா, ஓடிடலாம். பானு, பப்ளு, ஓடி விழுந்துட்டு போறீங்க. என்னால முடியல. என்னாச்சு? இந்த வண்டியை சரி பண்ணி தரீங்களா? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது எத்தனையோ தடவை ரிப்பேர் பண்ணிட்டனே. இது நீங்க விளையாடுறீக்கா? ஆ, நீங்க போய் சக்கரம் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். சக்கரம்? என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்குவாதியார். ஓஹோ, அப்புறம் ஏ வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். ஆ, நிலாவு போல வட்டமான ஒண்ணுதான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ, முட்டாளங்க. இதா வட்டம், இல்லைனா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கடை ரெடி பண்ணி தருவா. போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது. சக்கரமா? அந்த ஆசாரி சொன்னதா இருக்கும். ஆமா, என்ன அளவு? ஆஹா, விளையாட்டு வண்டிக்கு தானே. ஆ, இது சரியா இருக்கும்.
ஏய் முட்டாள்களா, இதே உருட்டுக்கிட்டு போனோம். ஓடிக்கோ, ஓடி புடிச்சுக்கோ, ஓடிக்கோ. விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி, இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். சதுரமா? ஆமா சதுரம். இதா சதுரம், ஆனா பலகை இல்லையே. இதிலிருந்து நல்லதா ஒன்று எடுத்துக்கோங்க. அட பலகை. வண்டி ரெடி ஆயிடுச்சுல, இனி ரெண்டு பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சுட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும், பார்த்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன். இந்த வண்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு. வெளி
கீழிருந்து
கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி திசைகள் நாள் உண்டு, இப்படி திசைகள் நாள் உண்டு, இப்படி திசைகள் நாள் உண்டு.